அகலமான பாத்திரம் வச்சிருக்கோம் அதுல ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டாவது டம்ளர் தண்ணி இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில நம்ம கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சக்கரையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணில கல்லுப்பும் சக்கரையும் நம்ம எதுக்கு போடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம போட போற கீரை வந்து அதே கலர் மாறாத இருக்கும் அதனால தான் அது போட்டோம் நம்ம இந்த கீரையை அதுல சேர்த்துலாம் அடுப்பணல சிம்ல வெச்சிரலாம் நம்ம இந்த தண்ணில கீரையை சேர்த்துட்ட பிறகு மூடி போட்டு மூட கூடாது அப்படி மூடினோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் மல்லித்தழையும் இதோட சேர்த்துருக்கோம் கீரையோட இது நல்ல வாசனையா நல்லா இருக்கும் இந்த கீரை அதுக்காக தான் இது கூடவே சேர்த்துட்டோம் இது ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த கீரையை இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாம் அடுப்பானல ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணிக்குள்ளற இந்த கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது இது வெளியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சி அரைச்சு கொண்டு வந்தறலாம் பாருங்க இந்த கலர் பாத்தீனா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அதுக்கு தான் நம்ம உப்பும் சக்கரையும் சேக்கறோம் இந்த தண்ணில இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கீரையும் வெளிய எடுத்துட்டோம் நம்ம எவ்வளவு கீரை போட்டோம் கொஞ்சம் தான் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த கீரை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும் நம்ம அரைச்சு கொண்டு வந்தறலாம் இந்த கீரை வெந்தது இல்லீங்களா இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்றாதீங்க இத வந்து ஏதாவது குழம்பு வெச்சீனா அதுல விட்டுக்கலாம் இல்லனா சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் நல்ல சுவையா இருக்கும் இந்த கீரை எல்லாம் நம்ம அரைச்சுடலாம் இது கலர் மாறிறதுக்குள்ள நம்ம அரைச்சு எடுத்துடணும் பாருங்க நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இதுல எவ்வளவு அழகான பச்சை கலரா இருக்கு பாருங்க நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் जीरा வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம்
ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பல் போட்டுக்கலாம். அடுப்பனல சிம்மில் வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிட்டு அதைய சேர்த்துலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஒரு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பனல கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அரைச்சு கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சிட்டோம். அடுப்பனல கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய இதுல சேர்த்துடலாம். நம்ம அரைச்சு வச்சோம் இல்லீங்களா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். கஸ்தூரி மேத்தியும் போட்டுடலாம். ஒரு கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த மசாலா நல்லா ஊறணும் இந்த பன்னீர்ல. ஒரு அரை கப் தயிர் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அரைச்சு வச்ச இந்த பாலக்கீரையும் சேர்த்துடலாம். சின்ன பீஸ் வெண்ணையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு. அடுப்பனல மீடியம் தீயில வெச்சிடுங்க. இந்த கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இந்த பாத்திரத்துல ஒட்டாம்ல வருது பாருங்க. இந்த கிரேவி தயாரா ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பானல ஆஃப் பண்ணிரலாம். நம்மளுடைய சுவையான பாலக் பன்னீர் தயாரா ஆயிடுச்சு. நல்ல கமகமன் வாசனையோட இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.